வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பிரியாணி செஞ்சு பாருங்கள். இது மசாலா ஐட்டமு. ருபிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது போட்டு ருபிக்குங்க. அதை எடுத்து வச்சுங்க. அது ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இது பிரியாணிக்கு தேவையான மசாலா. இது பிரியாணி ஆச்சி மசாலா. இது சிக்கன், தயிர், இது அரைச்சி வச்ச மசாலா. இது ஆனியன், டமோட்டோ. சிம்பிள் ரெசிபி. எண்ணெயை ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சிருந்தோ பிரியாணி ஐட்டம் எல்லாமே, மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுடுங்க. பட்டை, லவங்கு, சோம்பு போட்டாச்சு. அது பொதிஞ்சு வந்தாச்சு. இப்போது ஆனியன் போட்டுங்க. ஆனியன் போட்டு வதக்கிக்குங்க. கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்தில் வரும்போது கலரி விடுங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறோம் நாங்கள், ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாக்கா மன்னிச்சிடுங்க. டமோட்டோ போட்டுங்க. டமோட்டோ நல்லா வதக்கிட்டோம். வதகிந்தோம் அரைச்சி வச்ச மசாலா போட்டுங்க. போட்டு கலரிக்குங்க. சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. ஆச்சி பிரியாணி மசாலா அதையும் போட்டு கலரிக்குங்க. அப்புறம் தயிர் அதையும் ஊற்றி நல்லா கலரி விடுங்க. உப்பு தேவைக்கேற்ப. நாங்கள் செய்கிற பிரியாணி பிடிச்சிருக்கா பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் போட்டுங்க. ஒரு கிலோ சிக்கனு, 1.5 கிலோ அரிசி. எங்கள் வீட்டில் 6 மெம்பர்ஸ்க்குறோம். 6 மெம்பர்ஸ் செஞ்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது. 6 பேர் சாப்பிட்லாம். பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா சண்டே இல்லையா, சீக்கிரமாக ஆகணும்னுட்டு. இங்கே கொச்சிருந்தோம் அந்த தண்ணியை அதில் ஊற்றுனா சீக்கிரமாக கொதிச்சிடும். அப்புறம் அரிசி கழுவி போடுறதுக்கு சரியாக போகும். கலரி விடுங்க. இப்போ கொச்சிச்சு பாருங்கள் சீக்கிரமாக. இப்போ அரிசி கழுவி போட்டுருங்க. நாங்கள் பிரியாணி அரிசி நான் ஊற வைக்க மாட்டேன், அப்படியே கழுவி போட்டுடுவேன். விசில் வைக்க மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுட்டு இறக்கிடுவோம். அரிசி போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா தண்ணி சாதம் ரெண்டும் ஒன்றா ஆன பிறகு ஒரு 10 நிமிஷம் குக்கரை மூடி வைங்க. போட்டாச்சு அரிசி. இப்போ நல்லா கலரி விடுங்க. கலரியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க போதும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் திறந்துடுங்க. பிரியாணி ரெடி. இது எங்கள் வீட்டு பிரியாணி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிரியாணி ரெடி. எங்கள் வீட்டு ஸ்பெஷல் பிரியாணி. எல்லாருக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில். அது கூட கொஞ்சம் பச்சடி. ஓகே ரெடி.
தட்டில் போட்டுடலாமா? போட்டுடலாம். தட்டில் போட்டு கொஞ்சம் பச்சடி ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான்.